ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஃபர்ஸ் ஜோன். ஆஃபர்ஸ்க்காகவே தனி சேனல். இப்போ வர 25லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேக்ஸாக கொண்டு வராங்க. நான் முன்னாடியே வீடியோ பண்ணிட்டேன், பாருங்கள்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. அதில் ரொம்பவே பெஸ்ட்டான ஆஃபர்ஸாக கொண்டு வராங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்றத அதில் தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் கேட்டிருந்த டிவி, லேப்டாப்ஸ் இதை பற்றின டீல்ஸ்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர் தான். வர 21லேருந்து 23, அதாவது இன்னையிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ப்ரீ புக்கிங் ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் வரிசையாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 100க்கும் மேற்பட்ட டீல்ஸை நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவரைக்கும் ஜாயின் பண்ணனா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் நான் சொன்ன அந்த 100க்கும் மேற்பட்ட டீல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கோ அல்லது அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறதுக்கோ முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் தனித்தனியாக மாஸ்டர் லிங்க், ஹெட்ஃபோன்ஸ்க்கான லிங்க், ஒயர் ஹெட்ஃபோன் லிங்க், டிடபிள்யூஎஸ் லிங்க், அதே மாதிரி ஹோம் தியேட்டர்ஸ்க்கான லிங்க், ட்ரிம்மர்ஸ்க்கான லிங்க், பவர் பேங்க்கான லிங்க், அது போக ஃபேஷன் ஆக்சசரிஸ் போல தனித்தனியாக லிங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டும் இருக்கிற பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த டெலகிராம் குரூப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதில் இருக்கிற ஒரு சில பெஸ்ட்டான ஆஃபர் மட்டும். ஆமாம், ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்லேருந்து போட்டோட போட் ஏர்பாட்ஸ் 402 அப்படின்ற ஹெட்ஃபோனை 1300ரூபாய்க்கு கொண்டு வராங்க. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னா நீங்களே பாருங்கள், 1800ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்ததுலேயே கம்மி அப்படின்னு பார்த்தாலும் 1500ரூபா தான். இது அதை விட கம்மியாக வருது. இதை நீங்கள் 1 ரூபா கொடுத்து ப்ரீ புக் இன்றைக்கி பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். 1 ரூபா கொடுத்து ப்ரீ புக் பண்ணிட்டு 24 அல்லது 25ஆம் தேதியில் உங்களால் இதை பை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆர்டர் பண்ண அந்த ஆர்டரில் போய்ட்டு மீதி அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். அதர் கலர் வேரியன்ஸும் அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செமையான டீல், அதுவும் போட்லேருந்து. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பிஜியனோட 4 பர்னர் இருக்கிற மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டவ். இதனோட ரெகுலர் ப்ரைஸை ஃபஸ்ட் பார்த்துடலாம். இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 3500ரூபா அப்படின்றது தான் எப்பவுமே இருக்கிறது. கம்மியானாலுமே நமக்கு 3000ரூபா ப்ரைஸில் தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 2352 ரூபா ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. இது வரைக்கும் வந்ததுலேயே ஆல் டைம் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் செமையான டீல். இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மிவியோட மிவி ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ். இது இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ தைரியமாக வாங்கலாம், நம்ப தகுந்த ஒரு கம்பெனியும் கூட. இது ரெகுலராக எனக்கு தெரிஞ்சு 1200ரூபா ஆஃபரில் வரும். அதை விட அதிகமாக 1500ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ இதை வெறும் 900ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். சூப்பரான டீல். அடுத்து பவர் பேங்க்ஸ். இங்கே பவர் பேங்க்ஸ் ஒன்றும் நான் தனியாக சொல்ல விரும்பலை. இங்கே எல்லா பவர் பேங்க்ஸுமே ஆஃபர் இருக்குது. உங்களோட ப்ரைஸ் எது, உங்களுக்கு எந்த ப்ரைஸ்க்கு பவர் பேங்க் வாங்குறது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பவர் பேங்க்கோட ஃபுல் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ரீ புக்கிங் அவைலபிளாக இருக்கும். ஒரு சில பவர் பேங்க்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்ஃபோனை பார்க்கலாம். JBL-ஓட ஹெட்ஃபோன். இதை 550ரூபாய்க்கு கொண்டு வராங்க. இதனோட ரெகுலர் ப்ரைஸை பாருங்கள், 679ரூபா அப்படின்றது. ஸோ 550ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த சைஸ்காவோட 4 ஸ்ட்ராகெட் ஸ்ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 279ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இதனோட ரெகுலர் ப்ரைஸை பாருங்கள், 450ரூபா அப்படின்றது இருக்குது. கம்மியானாலுமே எந்த அளவு கம்மியாக இருக்குது, ஒரு 369ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 279ரூபா அப்படின்ற ப்ரைஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பட்டர்ஃப்ளையோட உங்களுக்கு மிக்சர் கிரைண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ரெகுலர் ப்ரைஸை பார்த்துருவோம், 3500ரூபா பக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்போ 2990 ரூபா வருது. ஸோ 600ரூபா நமக்கு கம்மியாகுது. HRX அப்படின்ற பிராண்ட்லேருந்து ரொம்பவே நல்ல ஹெட்ஃபோன். இதனோட ரெகுலர் ப்ரைஸை ஃபஸ்ட் பார்த்துருங்க, 800ரூபா அல்லது 900ரூபா ப்ரைஸில் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம 700ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுவும் ஒரு தாறுமாறான தரமான டீல் தான். அடுத்து போட்டோட போட் 381 அப்படின்ற ஹெட்ஃபோன். இது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக 2000ரூபா ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதுலேயும் 500ரூபா கம்மி பண்ணி இப்போ சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி மிவியோட உங்களுக்கு நெக்பேண்ட் டைப் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 800ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 1000ரூபா. ஸோ இங்கே 1000ரூபா கீழே அது பெருசாக கம்மியாகவே இல்லை. 1000ரூபாலேருந்து 200ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே எல்லா கலர் வேரியன்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சூப்பரான டீல், புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பவர் பேங்க் ஜெப்ரானிக்ஸோட 20000mAh பவர் பேங்க். எனக்கு தெரிஞ்சு 900ரூபாய்க்கு ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு தோணுது. ரெகுலர் ப்ரைஸ் 1000ரூபா அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு 100ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜெப்ரானிக்ஸோட 10000mAh. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500ரூபா. என்னை பொறுத்த வரைக்கும் 500ரூபாய்க்கு 10000mAh அப்படின்றது ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 600ரூபாலேருந்து 500ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கிளிமா அப்படின்ற கம்பெனிலேருந்து. எனக்கு இந்த கம்பெனியே பெருசாக தெரியாது, இருந்தாலும் இந்த அளவு கம்மி ப்ரைஸில் யாருமே இந்த மாதிரி ஒரு லுக்கான கிளாஸில் இருக்கிற மாதிரியான கேஸ் ஸ்டவ் ப்ரொவைட் பண்ணல. அதனால இதை ஷேர் பண்ணுறேன். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக 2200ரூபா இருந்திருக்கு.
இப்போ இது வரைக்கும் வந்ததுலேயே கம்மியாகி 1134 ரூபா. ஸோ 1000 ரூபா பக்கத்தில் கம்மியாக இருக்குது. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு தோணுது. ஆனால் ரிவ்யூஸ் பெருசாக இல்லை. ஒருவேளை வாங்குறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண ரெடி அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் ரொம்பவே சூப்பரான டீல். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 6 kg உள்ள செட், இது எனக்கு ரொம்ப நல்ல டீலாக அப்படின்னு தெரில. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தம்பிள் செட் கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த ஆஃபரை ஷேர் பண்ணேன். 404 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 464 அல்லது 450 ரூபா ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது 404 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கம்மி ப்ரைஸில் ஹோம் தியேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக, ஆமாம் கம்மி ப்ரைஸில் ஹோம் தியேட்டர் கேட்டவங்களுக்காக 4.1 சேனல் போதும் அப்படின்னா ஜெப்ரானிக்ஸோட இந்த ஹோம் தியேட்டர்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு 60 வாட்ஸ்க்கான அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதனோட அவுட்புட் போதுமானதாக இருக்கும். இதனோட ப்ரைஸ்க்கு 2000 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. இதனோட ரெகுலர் ப்ரைஸை பாருங்கள், 2400 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. சில சமயங்களில் 2500 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 2000 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் போகலாம். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 வாட்க்கான அவுட்புட் கிடைக்குது. இது 4500 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. உங்களால் சூப்பர் காயின் யூஸ் பண்ணி வாங்க முடியும்னா 4274 ரூபாய்க்கு இப்போவே பை பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங்லாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு நல்ல டீலாக இருக்குது. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஒரு 1000 ரூபா கம்மியாகி நமக்கு கிடைக்குது. ரொம்பவே நல்ல டீல். ஏன்னா 6GB இருக்கிறது இந்த ஸ்பீக்கர்ஸ் இந்த ஹோம் தியேட்டர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கம்மி விலையில் ஒரு மானிட்டர் வேணும் அப்படின்னு தேடிட்டுருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணலாம். ஏசரோட 21-inch மானிட்டர். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரொம்பவே நல்ல மானிட்டர். ஏன்னா இதில் வந்து AMD ஃப்ரீசிங் இருக்குது, 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது கூடவே உங்களுக்கு ஃபுல் HD LED பேனல் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக்லைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு 7500 ரூபாய் இதனோட ப்ரைஸ். ஆனால் நீங்கள் வந்து இதில் ICICயோட ஆஃபர் யூஸ் பண்ண முடியும். ஸோ ICIC ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 750 ரூபாய் கம்மியாகும். 750 ரூபா கம்மியாகும் போது 6750 ரூபாய்க்கு வாங்கிடலாம். தாறுமாறான டீலாக இருக்கும். ஏன்னா இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய் இருக்குது. 10000 ரூபாய்க்கு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் 6750 ரூபா அப்படின்றது நல்ல டீல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் நான் செலக்ட் பண்ண ஆஃபர்ஸ். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுனா ஒரு சில ஆஃபர்ஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோவை சீக்கிரமாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிடுவீங்க. லேட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபர் முடிஞ்சிருக்கும். இதை தாண்டி ரெகுலராக கண்டினியூவாக வர அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேறு வழியே கிடையாது. நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஆக்டிவாக இருங்க. எல்லா ஆஃபர்ஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு, என்னோட ஒர்க் பிடிச்சிருக்குன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு நல்ல ஆஃபர் வீடியோவோட அவங்க வந்து பார்க்குறேன்.